ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு எமர்ஜென்சி ரெண்டு மூணு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, ஓகேண்ணா. ரெண்டாவது கம்பளி, மூணாவது காட்டன், ஒரு ஃபேமிலி குளிச்சுட்டு கைட்டு போடுற மொத்த ட்ரெஸ்ஸும், ஓகே. நாலாவது பெட்ஷீட்டு ஜீன்ஸு பில்ல கவர், ஓகே. அஞ்சாவது லேடிஸ் துணிங்க மொத்தம், ஓகே. ஆறாவது குயிக் வாஷ், ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஓகே, எங்கன்னா வெளியே போகிறீங்க, அந்த கஸ்டமர் சின்னதாக அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஓகே. இந்த குயிக்கிலேருந்து ஜென்டில் வரைக்கும் நீங்கள் வெளியே என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு, துணியை துவைச்சி அரைச்சி காய வச்சு கொடுத்துட்டு, ஓகே. இந்த ரெண்டு ப்ரோக்ராம் ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறது, ஓகே. வெளியே தவிக்க முடியாத காரணத்தால் வெளியே சோப்பு போடுறீங்க துணி, ஆமாம், எடுத்து உள்ளே போட்டால் அலசி காய வைப்பார், துவைக்க மாட்டார், அரைச்சி மாத்திரம் கொடுப்பார், ஓகே. துவைக்க மாட்டார், காய வைக்க மாட்டார், ரின்ஸு, ஓகே. இது வந்து நீங்கள் மழை நினைச்சிட்டு வரீங்களா, ஆமாம், அந்த ட்ரெஸ்ஸை மாத்திரம் காய வைக்கிறது, காய வைக்கிறது. சரியா, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணால் ஓகே, இங்கே என்னென்ன மிஷின் பண்ணுன்னு காட்டுது. இதில் லைட் எரிஞ்சால் வாஷிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், ஓகே. இதில் லைட் எரிஞ்சால் அலசி காய வைக்கிதுன்னு அர்த்தம், ஓகே. இதில் லைட் எரிஞ்சால் ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம், ஓகே. இதில் லைட் எரிஞ்சால் டோர் திறக்கலாம்னு அர்த்தம், ஓகே. டேங்க்கில் தண்ணியெல்லாம் எரர் காட்டும், மிஷின் நின்றுடும், ஓகே. மறுபடியும் மோட்டர் போட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் கண்டினியூ பண்ணி, ஓ சரி சரி. ரெண்டாவது எரர், இந்த டோரை சரியாக சாத்தலாம் எரர் காட்டும், ஓகே. அழுத்தி விடுங்க அந்த டோர், ஓகே. இது ரேப்பிட் வாஷிங், ப்ரெஸ் பண்ணால் சீக்கிரம் முடிக்கும், ஓகே. வாஷிங் குவாலிட்டி கிடைக்காது, கிடைக்காது சரியா. இது 40 டிகிரி, இது 60 டிகிரி. 40 டிகிரி வந்து நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறல, ஆமாம், அந்த துணிக்கு உடம்புல வேறு ஸ்மெல்லு கிருமி புயலாம் எடுக்கும், ஓகே. இது 60 டிகிரி, ஓகே. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டு, பேபி கிளாத்து, பெட்ஷீட்டு, ஜீன்ஸ் பிள்ளைக்கெல்லாம் 60 டிகிரி, ஓகே. எந்த லைட் அணைஞ்சாலும் சரிதோ அது வேலை செய்யாது, எது எரிஞ்சிட்டு இருக்கோ அதுதான் வேலை செய்யும். இது பவர் பட்டன், ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணிட்டீங்களா, பவரை ப்ரெஸ் பண்ணுங்க சார். என்னோடய கையை பாருங்கள், மெதுவாக சும்மா ஒரு திருப்பு இந்த பக்கம் திருப்புங்க, லைட்டாக இப்படி சரி, விட்டுங்க விட்டு விட்டு விட்டுங்க. ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருக்கு, ஓகே. இது இந்த பக்கமும் திரும்ப இந்த பக்கமும் திரும்ப, ஓகே. மெதுவாக ஒரு திருப்பு இந்த பக்கம் திருப்புங்க, ஓகே. எதில் இருக்குது சென்ட்ரல், அடுத்தது வாங்க, ஒன் பை ஒன்னாக வாங்க, இப்படி தான் ப்ரோக்ராம் வைக்கிறது, வாங்க, ஓகே. வாங்க 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 வாங்க, இப்படி தான் ப்ரோக்ராம் வைக்கிறது. இப்போ ஒன்றா தேவையாக அந்த ப்ரோக்ராம் வைங்க. ஜீன்ஸ் போல காட்டன், காட்டன் வச்சுக்கலாம், காட்டன் எக்கோ இல்லை, காட்டன் காட்டன் ஹெட்ஷீட்டு ஜீன்ஸ் ஃபில்லாக கவர் தான், ஓகே ஓகே. இப்போது இந்த லைட் அணைஞ்சிருக்குல்ல, ஆமாம், இதை ப்ரெஸ் பண்ணால் சீக்கிரம் முடிக்கும், ஆமாம். அது ப்ரெஸ் பண்ணாத அந்த லைட் அணைஞ்சிருந்து நின்று போச்சு, ஆமாம். இப்போ எப்படி ஆனில் இருக்குன்னு அர்த்தம், ஆனில் இருக்குது, நம்ம எடுத்து விட்லாம், தேவை, ஓகே, தேவையில்லை. இப்போது 40 டிகிரியில் இருக்குது, ஆமாம், இந்த டிகிரி வேலை செய்யாது, ஆமாம். நாளைக்கு வேணும்னா ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்போது 60 டிகிரியில் இருக்குது, இது வேலை செய்யும், இது வேலை செய்யலை. இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெண்டுமே கிடையாது, கோல்டு வாஷ், நார்மல் வாஷ், கோல்டில் வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கோல்டுலாம் யூஸ் பண்ண முடியும், ஹாட் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்து போயிடும், அதெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு. என்ன போயிடும், உள்ளே லைன் பாஸ் ஆகிடும், ஓ அதுதான் சொன்னது. இப்போ கோல்டுலாம் யூஸ், ஹீட்டர் லைன் போடுங்கன்னு சொன்னீங்களா, அது சரியா. இப்போது வர புரிஞ்சிச்சா, புரிஞ்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா, ஓகே. உள்ளே துணி போகிறத பார்த்தோம், டோர் எப்படி திறக்கிறது போனதை பார்த்தோம், ஓகே. உள்ளே மூணு இடம் தொடக்கிட்டு சொன்னேன், ஆமாம் ஆமாம். கீழே எப்படி க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன், ஆமாம், ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்க, ஃபுல்லோட ஒரு மூடி 40 ml, ஓகே. முக்காலோடு போட்டால் இதுலேருந்து 30 ml, இதுலேருந்து ஆஃப் லோடு போட்டால் 20 ml, கால் லோடு போட்டால் 10 ml. இப்போ எவ்வளோ போட்டிருங்க, ஃபுல் லோடு இதுக்கு எவ்வளோ அளவு இருந்தாலும் சரியா, புரிஞ்சுங்களா. உள்ளே ஒரு வாய் இருக்கும், அதை கணக்கத்துக்கு போகிறீங்க, அதை பாருங்கள். இது வரையில தான் கணக்கு, அழுக்கு அதிகமாக சொல்லிட்டு எடுத்து ஊற்றுறதுலாம் இருக்கக்கூடாது, சரியா. கம்மி பண்ணி படிச்சுங்க, நான் கையை எதுக்கு ஊற்ற கூட ஷேக் இருக்கு, கை எதுக்கு ஷேக் பண்ண, நம்ம ஒரு நாளைக்கு காலி ட்ரம்ல வச்சு கை தூக்கி பாருங்க, காலினா ஃபுல் ட்ரம், ஒரு 4 துணி போட்டால் கால் ட்ரம்மு, முக்காவாசி இடம் காலியாக இருக்கு, இன்னொரு 4 துணி போட்டால் பாதி லோடு ஆயிருக்குன்னு அர்த்தம், அந்த மாதிரி லோடு கணக்கு வச்சு சரியா. ஆமாம், எல்லாத்துக்குமே அதுதான் லோடு தான் ஒரு கணக்கு, ஓகே. ஆஃப் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக போடணும், அது எப்படி பண்ணலாம்னா மறுபடியும் ஆஃப் பண்ணுங்க, ஓகே. ப்ரெஸ் பண்ணி விடுங்க, உள்ள துணி போட வேண்டியது மறந்துட்டோன்னா, ஓகே. ஒரு 3 செகண்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடும், ஓ சரி 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 சரி. அந்த மறந்து போன துணியை வந்து மறுபடியும் போட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் வச்சு ஸ்டார்ட் பண்ணு, மறுபடியும் முதலேருந்து. ஆனால் அது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் பண்ணணும், பண்ணணும். ரொம்ப நேரம் ஆகிட்டு உதாரணத்துக்கு நீங்கன்னா நினச்சிருப்பீங்க, இப்போ தானே நம்ம துணி போட்டோன்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்களா,
ஒரு 15 நிமிஷம் நல்லா துவைச்சிருப்பாரு, அதுல அழுக்கு நிறைய இருக்கும், அதுல இருக்கிற அழுக்கு துவைச்சதுல வந்துடும், வேஸ்டா போகும், வாஷிங் குவாலிட்டி கிடைக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போற வச்சுங்க. ஓகே, பட்டு நல்லா இருக்கு. இப்போ கோடல் வந்துடுச்சு, இந்த குழலாம் சரி பண்ணீங்க. ஆ ஓகே, கம்பெனி வராது, வந்ததுன்னா சாச்சு பண்ணலாம். நான் பண்ணீங்க கூட காசு நான் பாயிட்ட போட்டு போகிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும், அவன் சாப்பிட்டு இருப்பான், இருக்காது. புரியுதுங்களா? இல்லை நான் வந்து லைன் இங்கே எடுத்து வச்சுருவேன். டிபி லைன் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. என் ரெண்டுத்தையும் அழுத்தினே இருங்க, லைட் ஏரியும் அழுத்துங்க, ரெண்டுத்தையும் அழுத்திட்டே இருங்க, லைட் ஏரியில் வரைக்கும் அழுத்தே இருங்க. மிஷின் லாக் ஆயிடுச்சு, சைல் லாக். குழந்தைங்க வந்து எதிர்க்கிறதுனால எதிர்க்கிறதுனால வேலை செய்யாது. நீங்கள் என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த வேலை தான் செய்யும். அதே மாதிரி இப்போ நீங்களாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வரீங்களோ, இல்லை வெளியே போயிட்டு வரீங்களோ, இல்லை போகிற மார்க்கு போயிட்டு வரீங்களோ, இவரோட முடிஞ்சு ஆஃப் ஆகிடும், டோர் திறக்க விட மாட்டார். ஏன்? சைல் லாக்ல, லாக்ல இருக்கு. அது மாதிரி லாக்ல ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணி பாருங்க, லாக்கு தான் லாக் எடுக்கணும். அதே மாதிரி இது அணையிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே, அவர் பாட்டு வேலை செஞ்சுருக்கா, நீங்கள் வாங்கி பண்ணலாம். இங்கே உள்ள போக சொல்ல வசதம் பார்த்து போக பார்த்து வாங்க. ஓகே ஓகே.